மக்களின் சேனல் கரண் டிவி. வணக்கம் நண்பர்களே, அமெரிக்காவிலிருந்து ரஜினி வந்துட்டார், அதிரடியாக அரசியலுக்கு வரலை அப்படின்றதையும் அறிவிச்சிட்டார். இது கிட்டத்தட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ரஜினி வருவாரா மாட்டாரான்னு எக்கச்சக்க வாதங்கள் நடந்தது, விவாதங்கள் நடந்தது, அதெல்லாம் வேறு. ரஜினி சிகிச்சைக்காக உடல் பரிசோதனைக்காக அமெரிக்கா போனார். பிரமாதமாக சிகிச்சை முடித்து லேசாக உடம்பு பூசி பழைய ரஜினியாக உற்சாகமாக திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற அளவுக்கு வந்துட்டார். ரஜினி ரசிகர்கள் எப்போவுமே ரஜினியை போல் ரொம்ப வித்தியாசமானவர்கள் தான். ரஜினி எப்பவும் வித்தியாசமானவர் தான். ரஜினி ரசிகராக இருக்கிற கஷ்டமும் ரஜினி ரசிகருக்கு மட்டுமே தான் தெரியும். ரஜினி அரசியலுக்கு வரலன்னு சொன்னோடனே ஏன் வரல அப்படின்னு ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு இருந்தாலும், ரஜினி வந்துட்டாரன்ற ஒரு சந்தோஷமும் நிறைவும் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். போன முறை சிங்கப்பூரில் ரஜினி சிகிச்சை எடுக்க போனப்போ அவருடைய உயிருக்குயிரான ரஜினி ரசிகர் ஒருத்தர் ரஜினிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதை பார்த்து ரஜினி ரொம்பவே நெகிழ்ந்து போனது வரலாறு. தலைவா, நீங்கள் முதலமைச்சராக வரணும், அரசியல் தலைவராக வரணும், கட்சி பிரமுகராக வரணும், இன்னும் எப்படி எப்படியெல்லாம் வரணும்னுலாம் இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்ன போன்ற உங்கள் மேலே உயிராக இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கெல்லாம் நீங்கள் முழு உடல்நலம் பெற்று உயிரோடு திரும்பி வந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும் தலைவா, அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற பெரிய விஷயம் தலைவான்னு எழுதின கடிதத்தை பார்த்து ரஜினியை ரொம்ப நெகிழ்ந்து போனது ஒரு சம்பவம். அண்ணாத்தே ஷூட்டிங்க்கான விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. உற்சாகமாக அண்ணாத்தேவை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம அண்ணாத்தே பழைய பாயும்புலி ஸ்டைலில் இருக்கார், நல்ல விஷயம். ஆனால் ரஜினி ஏன் அரசியலுக்கு வரலை, அரசியலுக்கு வரலன்னு முற்றுப்புலி வச்சுட்டாரே அப்படின்னு புலம்புறவங்க எல்லாமே வந்து ரஜினியால் தங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும், தங்களுடைய சுயநல தேவைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும்னு எதிர்பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ ஏமாற்றமாக தான் இருக்கும். ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ரஜினி இனிமேல் சினிமாவில் கூட நடிப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன்னா ரஜினி அரசியலுக்கு வருவார், அதன் மூலமாக தங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேற்றிக்கலான்னு நினச்சவங்கெல்லாம் வந்து அவர் இப்போ வரல, முழு மூச்சா சினிமாவில் இருப்பார்னு தெரிஞ்ச உடனே இனிமேல் சினிமாவில் நடிக்கிறது கூட கேள்விக்குறிதான்னு புலம்புறதை கேட்குறப்ப சிரிப்பு தான் வருது. அது மாதிரி ரஜினி அப்படி வருவார், இப்படி வருவார், எப்படி அரசியல் தலைவராக வருவார், முதலமைச்சராக வருவார், இதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும். ரஜினி நல்லா வருவார், நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் ரஜினி ரசிகர்களுடைய மனசு. இன்றைக்கும் தன்னுடைய உடல்நிலை கருதி, கால சூழ்நிலை கைநழுவி போனதை கருதி ரஜினி ரொம்ப தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக அறிவிச்சிட்டார், அரசியலுக்கு முற்றுப்புள்ளி, இனிமேல் ரஜினி ரசிகர் நற்பணி மன்றம் தொடர்ந்து செயல்படும். அதனால் இவ்வளோ காலமாக எதிர்பார்த்திருந்ததை ஓரம் கட்டி வச்சுட்டு ரஜினி ரசிகரா மூணு வீச்சில் செயல்படுறதுக்கு அறிக்கை விட்டுட்டாரு. சரி, இதுக்கு நடுவில் மாற்றுக் கட்சிகளுக்கு போகலாமா? ரஜினி ரசிகர்களுக்கு மாற்றுக் கட்சிகள்லேருந்து அழைப்பு வருது, நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னா, மக்கள் மன்றத்தை கழித்த பிறகு இனிமேல் அந்த பொறுப்புகள்லேருந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. அதனால் அவரவர்களுக்கு எது விருப்பமோ, எந்தெந்த அரசியல் கட்சி விருப்பமோ அதில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்றதையும் மறைமுகமாக அவர் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னு தான் எடுத்துக்கணும். அதனால் அரசியல் ஈடுபாடு உள்ளவர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்கலாம். ரஜினி ரசிகர்கள் எப்பவுமே பலவித பல அரசியல் கட்சிகள் இருந்தவங்க தான். அவங்க எல்லாமே வந்து இப்போ ரஜினி ரசிகர்ன்ற ஒரு குடைக்கு கீழே வந்தாங்க. இப்போ அந்த கட்சி இல்லை அப்படின்றதுனால அவர்களுக்கு விருப்பப்பட்ட அரசியல் சார்புள்ள நிலைப்பாடுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு தான் எடுத்துக்கணும். சரி, அடுத்து அண்ணாத்தை வரும், அதுக்கடுத்து எப்பவும் போல் சூப்பர் ஸ்டார் ரஜினியாக தான் அவர் இருப்பார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் இடையில் வந்த அரசியல் இடையிலேயே போயிடுச்சு, ஆரம்பத்தில் வந்த அதே சூப்பர் ஸ்டார் எப்பவும் சூப்பர் ஸ்டாராகவே கொடிகட்டி பறப்பார் என்பதை அழகாக இந்த அறிக்கை மூலமாக சொல்லிட்டார். பிறகு என்ன, ரஜினி ரசிகர்களாக இருக்கிறத விட வேற என்ன சந்தோஷம்? நன்றி நண்பர்களே. மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.